வணக்கம், நான் பிரவீன். நம்ம இன்றைக்கி எக்ஸசைஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது சம்மந்தமான ஆர்வம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள், அந்த ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கைட் பண்ணணும், எப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணுறாங்க, அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம மசில் வந்து நம்ம உடம்பில் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த மசில் எவ்வளோ மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகும், எந்த எக்ஸசைஸ்க்கு என்னென்ன மசில் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கோர்ஸாகவே வந்து கண்டக்ட் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசில் அண்ட் மோஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட். இவங்களுடைய வெப்சைட்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த மசில் அண்ட் மோஷன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்பேஜ், அவங்களோட யூடியூப் பேஜ், அவங்களோட வீடியோஸ், அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய நிறையா கொஸ்டின்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த மாதிரி சோசியல் மீடியா பேஜ் எல்லாத்தோடைய லிங்க்குமே வந்து உங்களுக்கு அதில் காட்டும். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட வெப்பேஜுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அவங்களோட வெப்பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெப்பேஜில் வந்து அந்த மசில் அண்ட் மோஷன் சம்மந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பெரிய யூனிவர்சிட்டி, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து நமக்கு தேவையில்லை இந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு. இவங்க விசுவலாக வந்து நமக்கு ஒரு இமேஜ் வந்து, அதாவது ஒரு வீடியோவில் ஒரு எலும்பும் சதையும் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதை காட்டி தான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து லாங்குவேஜ் இல்லாமையே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் லாங்குவேஜ் வந்து நமக்கு எந்த ஒரு இடையூறாக இருக்காது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, போஸ்டர் ட்ரைனிங்கு, ஃபிசியோதெரப்பி ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கினசாலஜி ட்ரைனிங், பயோமெக்கானிக்ஸ் ட்ரைனிங், யோகா சம்மந்தமான ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீயாகவும் நமக்கு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ வீடியோஸை வச்சே நம்ம பேசிக்காக நிறையா நாலேஜஸ் வந்து கெயின் பண்ணலாம். இவங்க வந்து அப்ளிகேஷன்ஸும் இருக்குது இவங்களது, அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக வந்து இந்த ஃப்ரீ வீடியோஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். இந்த ஆப்பில் வந்து இவங்களோட அப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த வீடியோஸை வந்து நம்ம எப்படி கிளிக் பண்ணுறது, இந்த மசில்ஸை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணி இந்த நாலேஜை கெயின் பண்ணுறது அப்படிங்கிறலாம் இந்த ஃப்ரீ வர்ஸை நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்குன்னு தனி ஆப் கொடுத்துருக்காங்க, போஸ்டருக்கு தனி ஆப்பு, அனாட்டமிக்கு தனி ஆப்பு, யோகாவுக்கு தனி ஆப்பு, கினசாலஜி அண்ட் பயோமெக்கானிக்ஸ் தனி ஆப்பு, ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் ஜிம்னு கொடுத்துருக்காங்களே, அது எதுக்குன்னா நிறையா பேர் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் அவங்கள கைட் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் மூலமாக அவங்கள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இவர் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற எக்ஸசைஸை வந்து இந்த மாதிரியான ஒரு அனாட்டமிக்கல் ஒரு வீடியோஸை யூஸ் பண்ணி அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ நம்மளோட கிளைண்ட்டை வந்து நம்மளே வந்து நிறையா நாலேஜை வந்து கெயின் பண்ணுறக்கு இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸிங்கில் வாங்கலாம், அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு, இந்த ப்ரொஃபஸர் அண்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கில் ஜிம் அண்டு கிளினிக் அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து ஒரு கிளினிக்கில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி வந்து அவங்க எப்படி வந்து ஒரு முட்டி வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வராங்க, ஒரு மசில் கிராம்ப் ஆகி வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேசிக்காக எதையுமே தெரியாமல் உள்ளே வராங்கள அவங்களும் வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கிறதுக்கு தேவையான நாலேஜை வந்து பேசிக்லேருந்தே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இப்போ இருந்தே அதை எடுத்து நிறையா நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இதை யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டி இந்த அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம பே பண்ணி வாங்கினோம் அப்படின்னா அது வந்து 5 பேர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னென்னா நமக்கு மணி தான் சேவ் ஆகுது. ஒரு 3500-4000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு, 5000 ரூபாக்குள்ளே வந்துச்சு. அதை வாங்கிட்டு நாங்கள் 5 பேர் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் வந்து பே பண்ணி வாங்கினோம், மீதி 3 பேருக்கு வந்து இந்த இப்படி 5 பேர் லாகின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் அதை கற்றுக்குங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போது இப்போ வந்து 2 பேர் லாகின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பணம் வந்து அதிகமாக செலவு பண்ண விருப்பம் இல்லாதவங்க அல்லது செலவு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணிக்கங்க, கம்பைன் பண்ணி ஒரு 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே தான் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்படி வீடியோஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கள, இதெல்லாம் வந்து நீங்கள் பணம் கட்டினா தான் வரும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இமேஜில் வருது பாருங்கள், இந்த வீடியோ தான். இந்த குழந்தை வந்து பிறந்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் தான் படுத்திருக்கும், காலை மடக்கி. இந்த பொசிஷனில் நம்ம படுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுடைய ஸ்பைனுக்கு கொடுக்க முடியும், அதுக்கு தேவையான மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இப்படி ஒவ்வொரு மசிலுக்கு வந்து எப்படி நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கறது, அது ஒவ்வொரு பொசிஷனும் எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நிறையா டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் கெயின் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மசில் சம்மந்தமாக வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் கினசாலஜி இருக்குது. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு மசிலையும் அதுக்கு என்னென்ன, அந்த மசிலுக்கு என்ன மாதிரியான ஆக்சன்ஸ் இருக்குது, அந்த ஆக்சன்ஸில் வந்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் டைரெக்டாக பணம் கட்டிக்க முடியும் ஆன்லைனில். இந்த பேஜ் தான் வந்து நியூ அண்டு பாப்புலர் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மோஸ்ட் பாப்புலர் அப்படிங்கிறதும் நீங்கள் அவங்க அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வரும். அதை வந்து இந்த பேஜில் நீங்கள் வந்தீங்கனாலே நீங்கள் பார்த்துக்க முடியும் எப்போ அப்லோட் பண்ணிக்கிறாங்கன்னு, டேட் முதல் கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸசைஸ் இருக்குது, மசில் சம்மந்தமாக, கினசாலஜி சம்மந்தமாகலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம மசில் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். மசில் அனாட்டமியில் வந்து இப்போ நீங்கள் இப்படி ஒரு மசில் அனாட்டமி கையை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆப்ஷன், மைனஸ் ஆப்ஷன், அப்புறம் 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கா, நான் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிற மசில்ஸ் மறைஞ்சிரும், உள்ளே இருக்கிற மசில்ஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இதே வந்து நம்ம உள்ளே இருக்கிற மசிலை வந்து நார்மலாக ஒரு ஃபிட்டாக இருக்கிற ஒரு மனுஷனை நிற்க வச்சு கூட இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்போது இந்த ஆப் மூலமாக இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால உள்ளே இருக்கிற மசில் வந்து எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அது எவ்வளோ திக்னஸில் இருக்குது, அதுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கறது முதல் கொண்டு எல்லாமே இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற மசில் அதுக்கு மேலே ஒரு மசில் லேயர் கனெக்ட் ஆகிருக்கா, இப்படி ஒவ்வொரு லேயர் பை லேயராக நமக்கு வந்து நம்ம மசிலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபோரம் இதுலேயே வந்து 3-4 லேயராக வந்து மேலே மேலே மசில் வரும். இப்போ மைனஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள், உள் லேயர் வரைக்கும் போதா. இப்போ எலும்பு, எலும்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் ஒரு ஜவ்வு, ஜவ்வு வந்துருச்சா, அதுக்கு அடுத்த லேயர் உள்ளே இருக்கிற மசில், அதுக்கு அடுத்த லேயர் அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் 3வது லேயர். இப்படி 3 லேயர் மசில்ஸை வந்து தனித்தனியாக அந்த ஒவ்வொரு மசிலும் எதோட எந்தெந்த ஃபிங்கரோட கனெக்ட் ஆகுது, இந்த மசில் மூவ் ஆச்சுன்னா எந்த ஃபிங்கர் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலாக நம்ம இதில் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஸ்கெலிட்டன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்கெலிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு போனு, ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட்டில் வந்து என்னென்ன மசில்ஸ் கனெக்ட் ஆகுது, அந்த ஜாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஸ்கெலிட்டனை வந்து நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் என்னென்ன, அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் எவ்வளோ, அந்த ஜாயிண்ட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன், நம்மளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து மேலே இருக்கக்கூடிய ஜவ்வு இல்லாமல் இருக்குது, அதே இன்னொரு சைடில் அந்த ஜவ்வு கவர் ஆனதாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், ஜவ்வு மேலே கவர் ஆகிருக்கா, அந்த ஒரு ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இந்த ஜவ்வு தான் இணைச்சி பிடிச்சிருக்குது, இந்த பக்கம் அந்த இணைப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு போனும் இன்னொரு போனும் உரசாமல் இருக்கிறதுக்கு ஒரு லூப்ரிகென்ட்டு அந்த புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மோஷன், அந்த ஜாயிண்ட் வந்து எந்த மாதிரியான மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் என்னென்ன மசில்ஸ் மூவ் ஆகுது யூஸ் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் எத்தனை மசில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்போ அந்த மசிலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மசிலுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கறதுன்னு அது தனியாக உங்களுக்கு வீடியோஸாக வந்துடும். ஸோ இப்படி தனியாக டீட்டெயிலாக இருக்கும். இதை வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலைன்னா கூட இந்த ஆப்பை திரும்ப திரும்ப நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்டல் பேனல், ஹரிசாண்டல் பிளான், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிற முதற்கொண்டு தனித்தனியாக உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லேர்ன் பண்ணுறக்கு. இது பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ஆல்ரெடி இந்த ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்கள ஈஸியாக புரிய வைக்கிறக்கு இந்த வீடியோஸும் சரி, இந்த மசில்ஸ் மூமெண்ட்டு அதோடய ரேஞ்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ஜாயிண்ட் பாருங்கள், அடுத்த ஜாயிண்ட் போயிட்டோம்னா அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இதே மாதிரி தான், இப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தியரி, இதில் தியரியும் இருக்குது, தியரிக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த தியரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் இப்போ எதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோன்னா காட்டுறேன் பாருங்கள், அந்த ஸ்ட்ரென்த்தில் என்னென்ன ஸ்ட்ரென்த், மேக்ஸிமல் ஸ்ட்ரென்த்து, ஹைப்பர் ட்ராஃபி, ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸு, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அதில் என்ன கேட்டகரியில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோமோ அதை கிளிக் பண்ணோன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் இருக்கும், அதை சம்மந்தப்பட்ட
கிட்டத்தட்ட தியரிஸும் இருக்கும். ஸோ அந்த தியரி வீடியோ எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி வரும்போது இந்த தியரி வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியலனா யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நமக்கு பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்படி வந்து இந்த ஆப் வந்து நிறையா வகையில் உங்களை பேசிக் நாலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக ஃப்ரீயாக கொடுக்குறத யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கேட்டகரிஸ் அப்படின்றது பார்த்திங்களா, இதில் பாருங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, ஸ்ட்ரெச்சிங்கு, இதில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெச்சிங்னா ஸ்ட்ரெச்சிங்கை பற்றி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் சம்மந்தமான வீடியோஸாக வரும். இப்போ ஆர்ம்ஸ் அப்படின்னா ஆர்ம்ஸை பற்றி கிளிக் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரெச்சிங்கில் ஆர்ம்ஸ் பற்றி கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ம்ஸுக்கு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக வரும். அதுக்கப்புறம் அதுக்கே வந்து இப்போ தம்புள் எக்ஸசைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்ம்ஸுக்கு நீங்களுடைய எந்த மாதிரியான தம்புள் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து பார்பிள் கொடுக்குறேன்னா பார்பிள் எக்ஸசைஸாக லிஸ்ட் அவுட் பண்ணும். அதுக்கப்புறம் வெறும் ஒரு ஃபோம் ரோலர்னால் ஃபோம் ரோலர் நான் எப்படி ஆர்மில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக எல்லா எக்ஸசைஸையும் காட்டும். ஒரு குறிப்பிட்ட மசிலுக்கு குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டை வச்சு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் அந்த ஒரு மசிலுக்கு நம்ம பண்ண முடியுங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் வந்து கீழே வந்துடும். இப்படி வந்து கேட்டகரி, ஏரியா, எக்யூப்மெண்ட் அப்படி மூணு வகையாக பிரித்து தனித்தனியாக நிறையா வீடியோஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நன்றி நண்பர்கள்.